சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்கு அறமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி கைலாய பரம்பரை போற்றி சிவாய நம மங்களாம்பிகை உடனமர் மகிமாதீஸ்வரர் முக்கண்ணி உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் திருவடிகள் போற்றி சக்தி விநாயகர் சவுந்தரநாயகி உடனமர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்திலேயே குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி திருமந்திரம். திருமந்திரத்தில் நாம் நிறைய மந்திரங்கள் கடந்து போயிருந்தாலும் இடையில் ஒரு மந்திரம் எல்லா உலகிற்கும் தொடங்குகிற மந்திரம் அப்படிதானே. என்னுடைய நூலில் 1556 எண் கொண்ட மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய பொருள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நடத்தியதாக எடுத்துக்கிடுங்க. எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய், அதாவது சொரூப சிவன் தடத்த சிவனாய், அவ்வளவு சொன்னாலே போதும். எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய், சொரூப சிவன் தடத்த சிவனாய், அதாவது அப்படியே எழுதணும், அதாவது கடந்து நிற்கின்ற இறைவன் கலந்து நிற்கின்றவனாய், கடந்து நிற்கின்ற இறைவன் கலந்து நிற்கின்றவனாய், இரண்டாவது தொடருக்கான பொருள் சுத்தமான உயிர்களில். அந்த வரியை பார்த்தீங்கன்னா மிக்கருள் நல்களால் இருக்கும், அந்த சொற்பொருள்லாம் பிறகு பார்க்கல, நீங்க வரிக்கு வரி எழுத ஆரம்பிச்சதுனால எழுதிருங்க. சுத்தமான உயிர்களில் மறைப்பு சக்தியிலிருந்து மாறி அருட்சக்தி ஆகி தயிரில் நெய்போல் விளங்கி அருள்கிறான், தயிரில் நெய் போல் விளங்கி அருகிறான் அருள்கிறான். வரி மூன்றுக்கான பொருள் அவர்களெல்லாம் உய்ய பக்குவம் பெறாதவர்கள் பக்குவ பெற்று உய்ய எல்லாரும் உய்ய இறைவன் அவர்களை அடிமை கொண்டு இங்கே அருள் செய்கிறான். இவ்வாறு சொரூப சிவன் தடத்த சிவனாய் குருவாய் சொற்களால் போற்றப்படுபவனாய் சுத்த ஆன்மாவாய் சிவமாய் இருக்கிறார். பிராக்கெட்ல சிவமே குரு. இந்த மந்திரத்தை படித்து பார்க்கும்போது நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அதையும் பார்த்துக்கலாம். எல்லா உயிர்க்கும் அப்பாலோன் இப்பாலாய், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. அப்பாலோன் கடந்தவன் இப்பாலாய்னா இங்கு அவனுடைய இறங்கி வந்த நிலை. நல்லார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லார்கள் என்பது பாசம் நீங்கி ஞானம் பெற்றவர்கள், சரியாதி நான்கும் சாதித்தவர்கள். சரியே கிரியே யோகம் ஞானம், ஒரே வார்த்தை சரியாதி நான்கும் சாதித்தவர்கள். மிக்கருள் என்பது சத்தினி பாதம். எல்லாரும் உய்யங்கிற இடத்துல நம்ம ஒரு திருவருட்பயன் மந்திரத்தை பொருத்தணும்னா அந்த எல்லாருங்கிறது யாரும் தெரிஞ்ச உற்றாரும் அற்றாரும்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை இதில் பொருத்தினீங்கன்னா போதும். உற்றாரும் அற்றாரும் ஒவ்வொரு பவம் வழியா என்று ஒரு மந்திரம் வருதில்ல,
அந்த மந்திரத்தை அதில் எடுத்துக்கணும். அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்னா, அதுதான் இந்த மூணாவது வரிக்கான விளக்கம். கேட்டல் சிந்தித்தல் அடைந்தவர்கள் பிறவி அறுத்தவர்கள் ஆகிறார்கள். இந்த தெளிதல் நெட்டைக்கூடியவர்கள், தெளிதல் நெட்டைக்கூடியவர்கள் பிறவி அறுத்தவர்கள் ஆகிறார்கள். கேட்டல் சிந்தித்தல் உடையவர்கள் இனி சாதித்து பிறவியை அறுப்பார்கள். இனி சாதித்து பிறவி அறுப்பார்கள். எனவே எல்லாரும் உய்வதற்கு உரியவர்கள். சைவ சமயத்தின்படி புல்லும் வீடு பெறுவதற்கு உரியது. புல்வரம்பாயன்னு திருவாசகத்தில் இருக்குது. புல்லும் வீடு, புல்லுக்கும் வீடு பேறு உண்டு. அதனால தான் எல்லாரும் உய்ய கொண்டு இங்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்தரத்தே நின்று இங்கேன்னு சொன்னது நில உலகம், ஈசன் காண்க, அதுவும் அதே பொருள் தான். இங்கே என்பது தடத்த நிலை. இந்த நில உலகில், கோயிலில், இப்படி எப்படி வேணாலும் பொருள் எடுக்கலாம். சொல்லார்ந்த என்பதற்கு அது அந்த இடத்துல தான். நம்ம சொல்லார்ந்த என்பதற்கு புகழத்தக்க சொற்களால் புகழ்வதற்குரிய, போற்றுவதற்குரிய, சொற்றுணை வேதியன் மாதிரி போற்றுவதற்குரிய. சத்குரு என்பவர், சத்குரு என்பவர் ஜீவன் முக்தர் நிலையில் இருப்பவர். அவருக்கு உடம்பு ஒன்று தான் தடை. அந்த உடம்பு என்ன உடம்பு தான்? அருள் உடம்பு தான். எனவே அவர் சுத்த சிவமே. சுத்த என்ற சொல்லை சிவனுக்கும் குருவுக்கும் அடைமொழியாக கொள்ளலாம். நம்ம சித்தியாரில் இப்போ ஒரு மந்திரம் படித்தோம், அனாதி முத்த சித்துரு, அனாதி பெத்த சித்துரு அப்படின்னு படித்தோம் சித்தியாரில். 10வது மந்திரம், 11வது மந்திரம் அங்கே இடங்களில் வரும். அதுக்கு அந்த அதற்கான விளக்கம் தான் இது. அனாதி சுத்தன் இறைவன், இறைவனுக்கு எப்பவுமே சுத்த என்பது தான் அடைமொழி. ஆன்மா பெத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு வந்ததற்கு என்ன அடைமொழி கொடுக்கணும்? சுத்த. இறைவனுக்கு சுத்த என்ற அடைமொழி ஸ்டாண்டர்ட். உயிருக்கு எப்போதும் சுத்த என்ற அடைமொழி கிடையாது. பெத்தத்தில் இருக்கும்போது பெத்த, சுத்தமான பிறகு சுத்த. புரியுதா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சுத்த என்ற அடைமொழி இறைவனுக்கு எப்போதும் உண்டு. ஆன்மாவுக்கு, ஆமாம், ஆன்மாவுக்கு வந்து கட்டுநிலை விடுபட்ட பிறகுதான் கிடைக்கும். அதை ஏன் அப்படி சொன்னாருன்னா, இறைவன் சுத்தமாக எப்போதும் இருக்காரு. ஆன்மா சுத்தமாகி குருவாகுது, ஆன்மா சுத்தமாகி சுத்தமாக்குது, இப்படியெல்லாம் சொல்றதுக்காக தான் எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, சுத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துற. பிறகு இந்த மந்திரத்துக்கான விளக்கங்கள் மேலும் இருக்குது. அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் அம்மானை என்ற திருவாசக வரிய மேற்கோளாக கொடுத்துருக்கிறாங்க. களிறு என்ற நூலில், திருக்களிற்றுப்படியார் என்ற நூலில், துரியங்கடந்த சுடர் என்ற தொடரை காட்டி இந்த சுத்த குருமார்கள், இந்த சுத்த குருமார்கள் துரியத்தை விழிப்பில் தருபவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரியத்தை விழிப்பில் காட்டுபவர்கள், விழிப்பு நிலையிலேயே துரியத்தை காட்டுபவர்கள். அதாவது நாயன்மார்கள் எல்லாம் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. நாயன்மார்கள் எல்லாம் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். திருக்களிற்றுப்படியாரில் சமயக்குறவர் நால்வரையும் பற்றி தொடர்ந்து நான்கு மந்திரங்கள் இருக்கு. பிறகு சண்டீசநாயனார், அறிவாழ்த்தாய நாயனார், கண்ணப்பர், மங்கையர்கரசியார், இவங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. எதில்? திருக்களிற்றுப்படியாரில். அந்த மந்திரங்களை எல்லாம் எடுத்து அவங்கெல்லாம் இந்த நிலையில் இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்க வந்து வன் தொண்டராக இருந்திருக்கலாம், அல்லது மென் தொண்டராக இருந்திருக்கலாம். எந்த தொண்டராக இருந்தாலும் சுத்த சத்குரு. அவங்கெல்லாம் யாரு? சத்குருவாக சுத்த நிலையில் இருந்தவர்கள்.
திருவாரூரிலே ஆதீன குறிப்பில் சில குறிப்பு இருக்குது, அதையும் எழுதலாம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அப்பால் இருக்கிற இறைவன் குருவினுடைய ஆன்மாவை தனக்கு உடம்பாக கொண்டு இருந்து உயிர்கள் உய்ய உபதேசம் செய்கிறார். இந்த மந்திரத்தில் நல்லார் என்பதற்கு பொருள் பக்குவப்பட்ட ஞானிகள். அதைத்தான் நம்ம ஜீவன் முக்தர்னு சொன்னோம். அவர்கள் உயிரும் உடம்பும் உள்ளமும் இறைவனுக்கு உகந்த இடம். அதை நாம் வந்து இந்த தந்தது உந்தன்னைங்கிற மந்திரம் வச்சு புரிஞ்சுக்கலாம். அதில் ரெண்டுமே இருக்கும், தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில். அந்த வார்த்தையும் இருக்கும், சிந்தையில் கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா. உடம்பு சிந்தைங்கிறத அந்த இடத்துல நம்ம உயிர்னு எடுத்துக்கணும். சிந்தைங்கிறத சிந்தைக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, சிந்தைங்கிறது பாசத்தில் சேரும், உடம்பு பாசத்தில் சேரும். சிந்தைங்கிறத நம்ம எதை எடுத்துக்கணும், உயிராக எடுத்துக்கணும். அங்கு இருப்பதை மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார். எனவே நல்லார் என்பவருடைய உயிரும் உடம்பும் இறைவன் இருக்கின்ற கோயில், அவர்கள் பக்குவம் பெற்றதனால் அவர்களுக்கு இறைவன் அருள்கிறான். அவர்களிடத்தில் இறைவன் வஞ்சனையிலான் சர்வாங்கவான். வஞ்சனையிலான் என்பதன் பொருள் சிவாய். ஓ சரி சரி, ஆமா அதுக்கு போயிருக்கான். சரி சரி, போறாங்க. சரி சரி, கரெக்ட் மேடம். வஞ்சனையிலான் என்பதற்கு நாம திருவருட்பயன் மந்திரம் எடுத்துக்கணும். சலமிலன் சங்கரன், இது அந்த சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிரான்ங்கிறது தேவாரம். முதல்ல அதை எடுத்துக்கணும், முதல்ல அதை எடுத்துக்கணும். நலமிலன் நன்னார்க்கு, நண்டினார்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகளை வச்சு ஓட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு இல்லை. அது திருவருட்பயனில் எத்தனாவது மந்திரம், ஒன்பதாவது மந்திரம். திருவருட்பயனில் ஒன்பதாவது மந்திரம் நலமிலன் நன்னார்க்கு. அது சொல்லிக்கிட்டே இருந்தால் மறக்காமல் இருக்கும். அதுதான் சொல்கிறது, எதற்காக இதை மேற்கோளாக சொல்கிறோம்னா அதே நினைவாக இருக்கலாம், அதுக்காக தான் நலமிலன். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் செய்கிற வேலைன்னு ஆகி எப்போதும் செய்கிற வேலை மாதிரி ஆயிரும். நலமிலன் நன்னார்க்கு, நன்னினார்க்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். மழைநீர், மழைநீர் பள்ளத்தில் ஓடுகிறது, மேட்டில் பெய்கிறது, மலையில் பெய்கிறது. மலையில் உள்ள பெய்த நீர் மலையில் பெய்த இடத்தில் உலரும், மேட்டு இடத்தில் உலரும். உலரும்னா காய்ந்து போகும், பள்ளத்தில் என்ன செய்யாது, காய்ந்து போகாது. அதுபோல இவர்கள் அருளை தேக்கி வைத்திருப்பவர்கள். இந்த மந்திரத்தில் சொல்லார்ந்த சத்குரு என்பது இவங்க நம்ம பார்த்த பொருளை விட மேலான பொருள் சொல்லியிருக்காங்க. நல்லா அதுதான் எல்லா குறிப்பும் பார்க்குறோம். சொல்லார்ந்த என்பதற்கு உபதேச சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லா உரையும் பார்க்குறோம். சொல்லார்ந்த என்பதற்கு உபதேசமாகிய சொல். சில உரையில் சில வார்த்தைகளை அலட்சியமாக விட்டுருவாங்க சார், சில உரைகளில் சில வார்த்தை சீரியஸாக எடுப்பாங்க. இப்போ இந்த வார்த்தையை சீரியஸாக எடுத்திருக்காங்க. சொல்லார்ந்த என்பது உபதேசம் நிறைந்த. இந்த மந்திரத்தினுடைய குறிப்புரை என்னன்னா, ஆன்மாக்கள் உய்ய
இறைவன் குருவடிவாக வருகிறான். இதுல ஒரு குறிப்பு இருக்குது, சுபாண்ணாமலை உரையில இதே மந்திரத்துக்கான குறிப்பு தான். இதே மந்திரத்துக்கு மாதிரி இல்லையே, அது அதுக்கு அடுத்த மந்திரத்துக்கு. ஆமா, அது வேற. இந்த மந்திரத்துக்கான குறிப்புரைகள் நிறைவாயிற்று. திருமந்திர பாடப்பகுதியை நம்ம நிறைவு பண்றோம். அடுத்த பகுதி போக போறோம், திருச்சிற்றம்பலம்.